அஸ்லாம் வலைக்கும். நம்ம அடுப்பு ஆன் பண்ணி கடாய் சூடாகிடுச்சு. தேவையான அளவு நம்ம ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ சின்னதாக பட்டை, கிளாம்பர், ஏலக்காய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 3 கைப்பிடி அளவு கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, இப்போ நம்ம நார்மல் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், நல்லா கலர் விட்டுக்கலாம். கரம் மசாலாத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், சோம்புத்தூளும் சீரகத்தூளும் நம்ம 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ ஈரல் க்ளீன் பண்ணி கழுவி சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கலர் விட்டுக்கலாம். மட்டன் மசாலாத்தூள் 1/3 ஸ்பூன், வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்குது, ஈருளும் வெந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஈரல் குழம்பு ரெடி. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போல் எப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க.